தேஜஸ்வி சூர்யாவை அருகில் வைத்துக் கொண்டு பொங்கல் விழாவில் சாமியார் போட்ட போடு, வாயடைத்து போன திமுக. பாஜக தேசிய இளைஞரணி தலைவரும் அண்ணாமலையின் நண்பருமான மக்களவை உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யாவை அருகில் வைத்துக் கொண்டு சனாதன பொங்கல் விழாவில் சாமியார் ஒருவர் அனல் பறக்க திராவிட மாடல் குறித்தும், சனாதனம் குறித்தும், இறுதியாக அண்ணாமலை குறித்தும் கன்னியாகுமரி பாஷையில் திமுகவை கிழைத்து தொங்கவிட்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அது என்னையா சமத்துவ பொங்கல் என கூடியிருந்தவர்களை நோக்கி சாமியார் எழுப்பிய கேள்வியும், அதற்கு வந்த பதிலும், தற்போது சமத்துவ பொங்கல் கொண்டாட அழைப்பு விடுத்த முதல்வர் ஸ்டாலின் தரப்பை சற்று அதிரச் செய்திருக்கும் என்றே கூறலாம். திரளாக வந்திருக்கிற நம்முடைய தமிழகத்தின் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கின்ற என் அருமனை வட்டார பொதுமக்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த அற்புதமான பொங்கல் ஒரு கலாச்சார விழா, இன்று சனாதன சங்கம் என்று பெயரிட்டு ஒரு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறார். அதன் உருவகம் நேற்றைய தினம் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இப்ராஹிம், ஒரு கிறிஸ்தவ சகோதரர் மனோஜ், இரண்டு பேரும் தங்களுடைய அடையாளங்களை அகற்றாமலே இந்த பொங்கல் விழா மேடையிலே வந்து நாங்கள் சனாதனத்தை ஆதரிக்கிறோம் என்று அற்புதமாக வாதிட்டு சென்ற மேடை இது. அதனால் சனாதனம் நீ மறைந்த வைத்துக் கொண்டு தனிமையாக கூட்டிக் கொண்டு ஒன்று நடத்திக் கொண்டிருப்பது சனாதனம் அல்ல, அது மதவரை. அந்த மதவரைக்கு துணைப்பை கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்தின் திராவிட மாடல். நான் ஏன் கொடுக்கிறேன், என் இந்து தர்மம் தமிழகத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என் இந்து சமுதாயம் தமிழகத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் பழனி கோயிலுக்கு போயிருக்கிறேன், சாமியை கும்பிட போன பூதந்த ஜெயில் கடிக்கு போட்ட மாதிரி கம்பியா தான் இருக்கு. கோயில தூணையும் காணும், கிரவுண்டையும் காணும். ஏண்டா எப்படி நான் கும்பிட போறது, 10 வருஷத்துக்கு முன்னால இப்படி இல்லையே, இப்ப ஏண்டா இப்படி இருக்குன்னாங்க. போவோம் சாமி, நீங்க தான் பிரபலமான ஆளாச்சே, ஒரு போன் மட்டும் உள்ள அப்படி இல்ல மக்கள் எப்படி அப்படி நானும் போட்டு போகிறேன். இந்த தர்ம தரிசனத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் அங்க இங்கமா ஊட்டி போடுறேன். அந்த இடத்துல 10 ரூபான்னு எழுதி போட்டுறேன், 10 ரூபா தரிசனம். உடனே நம்மளால பார்க்கலாம், நம்ம மக்கள் நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோமே, எப்படியாவது முருகனை பார்த்தா சரி, தண்டாயுதபாணியை பார்த்தா சரி, அந்த இடத்துல நாம போய் கொண்டு இருக்கிறோம். உடனே இவர்கள் பார்க்கிறாங்க, அங்க ஓசில போகிறோம், ஒரு 10 ரூபாய் தானே கொடுத்துட்டு போயிடலாமே என்று கவுண்டர் போய் இருக்கிறான். 10 ரூபாய்க்காக என் இந்து தர்ம கோயிலில் பிச்சை எடுக்கிற தாவரம் கையாண்டி கொண்டிருக்கிறான். என் ஆலயங்கள் அவனுடைய கட்டுப்பாட்டிலே, என்னுடைய ஒரு அறங்கட்ட துறையை வைத்துக் கொண்டு அறநிலைத்துறை என்று பெயரிட்டு என் கோயில்கள் அழிக்கப்படுகிறது, என்னுடைய தெய்வங்கள் அழிக்கப்படவில்லை, என்னுடைய கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அது என்ன சமத்துவ பொங்கல் சொல்லுங்கப்பா, என்ன சமத்துவ பொங்கல்? அதுதான் தெரியும், குறிஞ்சிரல் அடுப்பு கிட்ட நிற்க முடியாது, கண்ணுல புகப்படும். அப்புறம் பானையில தண்ணி இருக்காது, அகப்ப இருக்கும், ஒண்ணுமே இல்லையா, அகப்பே இல்லையா, எதுவுமே இல்லை. இந்த நல்ல நிகழ்வில் சொல்ல வேண்டியதுனா, சமத்துவம் என்று என் இந்து தர்மத்தை கொச்சைப்படுத்தாதே, சமத்துவத்தின் அடையாளம் இங்கே நடந்த சனாதன சங்கமம் இப்ராஹிம் மனோஜ், என் மாவட்ட தலைவர் தர்மராஜர்கள், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து பெருந்தலைவருக்கு பிறகு வளர்ச்சியை காணாமல் கிடந்தது, எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆனால் பெருந்தலைவருக்கு பிறகு ஒரு அற்புதமான தலைவர், இந்த மண்ணில் பிறந்த மகத்துவம் உள்ள ஞானி பொன்னார் வந்த பிறகு தானா கன்னியாகுமரி மாவட்டமே இருந்திருக்கிறது. பொன்னாருடைய கைகளையும் வந்த பிறகு தாண்டா நீ பார்வை கொடுக்கணும் மேல போற அவனுக்கு எது ஆடுன்னு நமக்கு தெரியும், என்ன அவன் வேகமா போக முடியாது. என்ன உங்களை பத்தி சொல்றேன், சில பேர் சொல்லித்தான் நான் ஜனாதன சங்கமத்துக்கு தான் இருக்கிறேன், சங்கம் வரவில்லை, ஆனால்
சங்கூறுவேன். யாருக்கு? திராவிடத்திற்கு சங்கூறுவேன். என் பகவான் வெற்றி சங்கு ஊறினான். அர்ஜுனா நீ அறியானா? இப்ப அர்ஜுனன் ஒருவரல்ல. நம்முடைய சுவாமி விவேகானந்தர் கேட்டா, 100 இளைஞர்களை கொடு, நான் தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார். அன்று கேட்டவர் இன்று நம் நெஞ்சங்களிலே வாழுகிறார். ஆனால் 100 இளைஞர்கள் மாநிலத்திற்கு ஒருவர் அப்படி கிளம்பிருந்து வந்து என் தேசத்தை காப்பதற்காக ஒரு தேச ஸ்ரீ சூர்யா என்ற ஒரு அற்புதமான இளைஞர் இனி உங்களால் ஒன்றும் முடியாது. சனாதனம் என்ற பெயரிலே நம் தேசம் முழுக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் ஒரே அணியில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பு வருகிற 2024 மாற்றமே கைப்பற்றினா போதா போட்டுட்டே ஐயா புண்ணியமா பாரதி பத்திர பெரிய பலம் போட்டாரே. சுசித்தத்துக்கு அந்தார குறைக்க எவ்வளவு பெரிய சிறப்பு போட்டாரு. ஆனா நம்ம போட மறந்துட்டுமே மக்கா. ஏன் ஒரு நாய கொண்டு விட்டாலும் ஓட்ட போடுகானே போடுவானா? எதையாவது கொண்டு விட்டாலும் போடுகானே. இன்னைக்கு ஒரு ஒரு எம்பி இருக்கிறான். நம்ம நம்ம சொல்லக்கூடாது, நீ சொல்லு. ஆமா, ஒரு எம்பி இருக்கிறா, வசந்த், விஜய் வசந்த். அவரு வந்தே பார்க்கிற இல்ல பின்னர் கொண்டு வந்துடுறியா? நீ எம்பி இருந்து ஒண்ணுமே பண்ணல. ஆனா எம்பி இல்லாட்டும் என் தேசத்தின் கால சக்கரம் நரேந்திர மோடி கையில் இருக்கிறதை உணர்ந்து சென்று வந்து வந்தே பாரத் ரயிலை கொண்டு வந்து நிறுத்திய என் காமராஜரின் தமிழ்நாட்டின் 40 நம்மளுக்கே அதில் மாற்றம் கிடையாது. உண்மை காரணம், மீடியாக்கள் ஊடகங்கள் அங்கே பேட்டி காண்கிறார்கள். அப்பொழுது எல்லோரும் பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது ஒன்று கேட்டீர்களா? ஆம், மக்கள் மத்தியிலே மிகவும் காட்சிகரமான ஒரு தலைவர் யார்? அது புரட்சி தலைவர். அது அப்போ, அப்புறம் அது அம்மா. இப்ப சொல்லியான் அவ்வளவு பேர் வார்த்தையும் வருகிறது. தமிழகத்தின் வெடிவெளி நம்முடைய தேஜஸ்வி சூரிய அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அண்ணாமலையின் செயல்பாடை பார்க்கின்ற பொழுது நானும் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களே, அண்ணாமலை பாரத மாதா மேரி மாதாவுக்கு மாலை போட போறார். ரெண்டு ஊட்டிய சும்மா சொல்லிக்கிடுவான். அதனால இனி அதை சேர்த்துறாங்க, இடையில டேஸ் போட்டு புள்ளி வச்சு. என்ன அது? ஐ டாட் என் டாட் பி டாட் ஐ டாட் ஏ டாட். இந்தியால
அது புள்ளி வச்சதுனால அது புள்ளியாவே போயிடும், வேற வழியே இல்லை. தலைவர் போச்சு போச்சு என் தேசத்தை